வேற ஞான வேற இந்த மூணு மகாத்மாக்களால தான் தட்சிண பாரதம் காப்பாற்றப்பட்டது அந்த தெய்வத்தினுடைய கல்யாண குணகணங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் விரோதியானா கூட மனசை நோகடிக்கவே கூடாது எங்கு பார்த்தாலும் பாண்டுரங்கனை அனுபவிக்க கூடிய ஒரு ஞானம் அங்க நாம சங்கீர்த்தனத்துக்கு வந்திருக்கிற அத்தனை சாதுக்களும் குரு கிருபைக்கு பாத்திரமானவர்கள் உனக்கு குருவே கிடையாது அதனாலதான் உன்னை அறவேக்காடுன்னு முக்தாபாய் சொன்னா உனக்கு புரிய வைக்கணும்னு முக்தாபாய சொல்ல வச்சதே நான் தான் இப்ப பாண்டுரங்கன் நாமதேவ சுவாமிகளுக்கு இப்ப பூர்ண ஞானத்தை குருமுகமாக கொடுத்ததுனால எங்கு பார்த்தாலும் பாண்டுரங்கனை அனுபவிக்க கூடிய ஒரு ஞானம் வந்து இது பக்தி வேற ஞானம் வேற பக்தி வேற ஞானம்ங்கிறது வந்து தனி அந்த ஞானம் குரு கிருபையினால தானே கிடைக்கும் அந்தர் ராம ஓ பாகர் ராம இது மாதிரி ராமானந்தர்னு ஒரு மகாத்மா காசி நம்ம தேசத்தில் எப்படி ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் ஸ்ரீ ராமானுஜர் மத்வாச்சாரியால் இந்த மூணு மகாத்மாக்களால் தான் தட்சிண பாரதம் காப்பாற்றப்பட்டது அதுபோல உத்தர பாரதம் அப்படின்னா கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு ஸ்ரீ வல்லபாச்சாரியால் ராமானந்தர் அந்த ராமானந்தர் காசிவாசி அங்கே இருக்கார் கபீர் ஒரு முஸ்லீமால் வளர்க்கப்பட்டவர் இஸ்லாம் மதத்திலேயே இருக்கார் அவருக்கு ராமானந்தர்கிட்ட ஈடுபாடு அவர் பிராமண சன்னியாசி அவர் மனசு என்னதோ அவற்றை ஈடுபடுறது உபதேசம் வேணும் உபதேசம் வேணும்னு ஏங்கர் நேராக மடத்துக்கு வந்தார் மடத்து சிஷ்யாலெல்லாம் பார்த்து கேட்குறார் நான் குருநாதரை சேவிக்கணும் அவர்கிட்ட விண்ணப்பிச்சுக்கணும் என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கணும் சிஷ்யாலெல்லாம் பார்த்தா சி நீ ஒரு முஸ்லீம் உங்ககிட்ட பேசவே மாட்டார் உங்ககிட்ட பேசினா ஸ்நானம் பண்ணணும் இது மாதிரி விபரீதமாக ஏதோ சொல்லிகிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லாதீங்க என் குருநாதர் பரம கருணாமூர்த்தி ராமோபாசகர் அனவரதமும் ராமச்சந்திர பிரபு ஆராதனம் பண்ணுறவர் ராமருடைய குணம் தன்னால் ராமபக்தாளுக்கு வரும் நாம் எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வத்தினுடைய கல்யாண குணகணங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது அந்த தெய்வம் மாதிரியே ஆகிடும் அந்த தெய்வமே ஆக்கிடும் அப்படி அந்த குணங்களெல்லாம் கொடுத்துடும் சுனு சுனு சாதோஜி राजा राम कहो जी सुनो இந்த கபீர்தாசர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அந்த மடத்து சிஷ்யாள்கிட்ட அங்கீகரிக்கல எப்பேற்பட்ட ராமபக்தர் என் குரு அந்த குருநாதர் அவருக்கு ராமகுணம் எவ்வளவு இருக்கும் வியாதக்கோன்னு ஆச்சாரிக்கியாதா அந்த குகனை ஆலிங்கனம் பண்ணிட்டாரு ஒரு தேனையும் மீனையும் கொண்டு வச்சாங்க தேன் மீன் உடனே ஒரு மூக்கை பிடிச்சிட்டு இதை கொண்டு ஒரே துர்க்கந்தம் நாத்தம் இதை கொண்டு வச்சுட்டேன்னா அவனுடைய மனசு சுக்குநூறாக உடஞ்சு போயிடும் நாம் பழகிறதே உலகத்தில் எப்படி பழகணும்னா யாருடைய மனதும் நோகாமல் பழக தெரிஞ்சு ஒரு சுடு சொல்லி சொல்லவே கூடாது நம்மளை யாராவது சொல்லிவிட்டால் நம்ம மனசு எப்படி தவிக்கிறது அது மாதிரி தானே இருக்கும் புரத்தியாக இருக்கும் விரோதியானா கூட மனசை நோகடிக்கவே கூடாது யார் மனசுமே வருத்தப்படக்கூடாது அதுவும் ராமச்சந்திர பிரபு வாழ்ந்து காட்டினவர் இப்படி தான் வாழணும்னு காண்பிச்சவர் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க